இந்த காலை நேரத்துல கர்த்தருடைய சமூகத்தை கூடி வந்திருக்கிற யாவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே உங்களோட உங்கள் குடும்பத்தோட சகல விதமான தீமைகளுக்கும் விளக்கி உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் கர்த்தர் பாதுகாப்பாராக. கர்த்தருடைய சமூகத்துல கூடி வருகிற நம்மை ஒவ்வொரு நாளும் தேவன் ஆசீர்வதிக்கிறவர், ஒவ்வொரு நாளும் கர்த்தர் பாதுகாக்கிறவர், ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவைகளை அறிந்து அவைகளுக்கு ஏற்றபடி தேவன் நமக்கு கிரிய செய்கிறான். நமக்கு என்ன தேவை என்பது நமக்கே தெரியாத இருக்கிற நேரத்திலும் நமக்கு என்ன தேவை என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறபடினால் அந்த தேவையானவைகளை தேவையான நேரத்துல தேவையான நபர்களை கொண்டு தேவையான அளவிற்கு நமக்கு தந்து நம் தேவைகளை சந்திச்சு நம்மளை ஆசீர்வதிச்சு நம்மளை நடத்தி கொண்டு வருகிற தேவனாக கர்த்தர். என்ன தேவை என்பது நமக்கு தெரியாது, அவனே தெரியாது, ஆனா அது அவருக்கு அண்டவருக்கும் தெரியும். என்ன தேவை என்பது அவனுக்கு தெரியாது, ஆனா அவருக்கு என்னென்ன தேவை என்பது ஆண்டவருக்கு தெரிஞ்சபடினால் ஆறு நாளும் அவருக்கு தேவையானது எல்லாம் என்ன செஞ்சாரு, உருவாக்கு அஞ்சு நாளும் உருவாக்கி ஆறாவது நாள் என்ன செஞ்சாரு, ஆதாமை படுத்தி இதெல்லாம் உனக்கு தேவை என்பதை கர்த்தர் கொடுத்திருக்கும். அப்ப இனிமே நமக்கு உருவாக்கப்படுறது ஒண்ணுமே கிடையாது, இதுக்கு மேல நமக்கு தேவையானத ஆண்டு புதுசா நினைத்து போறது கிடையாதுன்னா உருவாக்க போறது கிடையாது. ஆல்ரெடி நமக்கு எல்லாம் என்ன செஞ்சு வச்சிருக்கிறாருன்னா சோ நமக்கு பிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டா, பட் அதை நம்ம என்ன செய்யணும், சுதந்திரிக்கிறது தான் நம்முடைய வேலை. திருவர் ஜனங்களுக்கு காணலை எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டா, பாலும் தீரம் ஓடுற காணலை ரெடி பண்ணி வச்சுட்டா, பட் அந்த காணலை சுதந்திரிக்கிறது யாருடைய வேலை அப்படின்னா அது இவனுடைய வேலை. உபாவம் எடுக்கிறது அதான் அவனுடைய வேலை, பட் அது எடுக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சா கிடைக்க வேண்டியதான் தானா கிடைச்சிடும். இப்படி நம்ம நினைக்கிறனாக்க நம்ம எதையுமே செய்ய மாட்டேன், நான் செய்ய வேண்டியத செய்ய மாட்டேன், ஆனா எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நிச்சயமாக தேவ சமூகத்துல அது ஒரு நாளும் அப்படி கிடைப்பதற்கு சாத்தியமே கிடையாது, சாத்தியமே கிடையாது. அதன் கூட தோட்டத்தை விட்டாலும் சொன்னார் இந்த பண்படுறது அதை காக்கணும், அவன் இதை ரெண்டையும் செஞ்சாதான் அவன் தோட்டத்திலே இருக்க முடியும். இதை ரெண்டையும் செய்யாத ஒரு நபர் எங்க போனா தோட்டத்திலே இருக்க முடியாது. அவன் செய்ய வேண்டியத அவன் செய்யணும். பட் அத போல ஒவ்வொரு தேவ ஜனங்களும் நம்ம தேவைகள் என்னங்கிறது அறிஞ்சிருக்கிறோம், பட் அந்த தேவைகளை நிறைவேற்றி கொள்வதற்கு கர்த்தர் புதுசா என்ன செய்யப்படுறது கிடையாது. நம்ம போய் கேட்ட பிறகு ஆண்டவரே இது எனக்கு தேவைன்னு சொன்ன பிறகு அதுக்கப்புறம் போயிட்டு இருந்தேன் ரெடி பண்றது கிடையாது. நம்ம என்ன செய்வோம், டக்குன்னு போயிட்டு கேச பத்த வச்சு பாலை ஊற்றி இல்ல சிக்காகரம் போட்டு இல்ல ஏதோ ஒண்ணு பண்ணி நம்ம டீ போடுவோம் இல்லையா. அத போல கேட்ட பிறகு போடுறவருக்கு ஒண்ணும் கிடையாது, ஆல்ரெடி போட்டு ஒரு கிளாஸ் ஊற்றி வச்சுட்டார். இவன் எடுத்த குடிக்க வேண்டியதான் உன்னுடைய ஒர்க் உள்ளதான், வேற ஆளு புதுசா ஒண்ணு என்ன செய்யப்படுறது கிடையாது. நம்ம கேட்ட பிறகு ஆண்டு அதுக்கு பிறகு போய் அதை உருவாக்கி அதுக்கப்புறம் நம்ம கையில கொண்டு கொடுக்கறது ஒண்ணுமே கிடையாது. நம்ம பிறந்திருக்கிற வாழ்நாள் முழுவதும் நம்முடைய சந்ததிகள் முழுவதும் என்ன தேவையோ எந்த நேரத்துக்கு என்ன தேவையோ அதை ஆல்ரெடி பிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டா, நீ போய் அதை எடுக்க வேண்டியதான் உன்னுடைய ஒர்க், உன்னுடைய வேலை அதுதான். ஆனா அதை எடுக்கிறதுக்கு சில நிபந்தனைகள் உண்டு, அந்த நிபந்தனையை செஞ்சுட்டா அதை போய் எடுத்துடலாம். அதை செய்யறதான் நம்ம என்ன செய்ய முடியறதில்ல, நம்மளால முடியறது இல்லை. இப்ப நம்ம முன்னாடி கூட நம்ம பார்த்தோம் இல்லையா, நம்ம எப்ப பெருகுவோம் அப்படின்னு பார்த்தோம். நேற்று நம்ம பார்த்தோம் ஏன் குறைவு படுறோம், ஏன் குறைவு படுகிறோம் அப்படின்னு பார்த்தோம். அப்ப அது நல்ல காரணம் இருக்குது, எதுவுமே என்னால காரணம் இல்லாம இல்ல ஏன் குறைவு வருது, ஏன் ஒரு கத்துடைய பிள்ளைங்க குறைவு படுறாங்க. மற்றவங்க தேவைகளை நம்ம பூர்த்தி செய்யக்கூடியவங்க அப்பத்தினுடைய வீடு, அப்பத்தை வீடு அர்த்தம் அப்பத்தை உற்பத்தி பண்ணுகிற இடம். சோ நம்ம ஒரு ஃபேக்டரி மாதிரி, நம்ம ஒரு ஃபேக்டரி. என்ன ஃபேக்டரி, யாருக்கு என்ன தேவையோ அந்த தேவையை நம்ம கத்தனை செய்ய விரும்புறா, அவனுக்கு பூர்த்தி செய்ய விரும்புறா. சோ அப்ப ஃபேக்டரியே லாஸ் ஆகுதுன்னா என்ன காரணம், அதான் நம்ம நேத்தி நம்ம கவனிச்சு. அப்ப எல்லாத்தையுமே என்ன இருக்குன்னா காரணம் இருக்கு, குறைவுபடுவதற்கு காரணம் இருக்கு, பெருக்கமடையாத போறதுக்கு என்ன இருக்குது காரணம், அது பல காரணங்கள் இருக்கணும். சோ பெருக்கம் அடைவதற்கு என்ன செய்யணுமோ அதை நம்ம செய்யணும், குறைவுபடாம இருக்கிறது என்ன செய்யணுமோ அதை நம்ம செய்யணும். அப்ப அப்படி ஒவ்வொரு நாள் என்ன செய்யறா தேவன், நமக்கு இந்த காரியம் உனக்கு தேவை, இதை பெறுவதற்கு இதை செய்ப்பா அப்படின்னு என்ன செய்யறாரு, நமக்கு தேவன் பணிமுறை சொல்லி கொடுக்கிறார். என்ன வேத சொல்லுது இல்லையா, உன் மேல கண்ணை வைத்து என்ன செய்வேன், ஆலோசனை. எதுக்கு ஆலோசனை சொல்றாரு, ஒரு ஆசீர்வாதத்தை எப்படி சுதந்திரித்துக் கொள்வது,
ஒரு நன்மையை எப்படி சுதந்திரித்துக் கொள்ளுவது, ஒரு விடுதலையை எப்படி சுதந்திரித்துக் கொள்ளுவது, ஒரு ஆசீர்வாதத்தை எப்படி சுதந்திரித்துக் கொள்ளுவது, அப்ப உன்னை பெறுவதற்கு நீ என்ன செய்ய வேண்டும், இன்றைக்கு உனக்கு என்ன தேவை, இதை பெறுவதற்கு நீ என்ன செய்ய வேண்டும், அப்ப இது என்ன நமக்கு தேவை, ஒரு ஆலோசனை நமக்கு தேவை, இது எப்படி எடுக்கிறது, இது எப்படி செய்யறது, இது எப்படி நம்ம கிடைக்கிறது. அப்ப தேவனை செய்தாரு, இதை செஞ்சுனா இது உனக்கு கிடைச்சிடும் அப்படின்னு எளிமையான முறையில நமக்கு தேவன் சொல்றார். ஆனா நம்ம நினைப்போம் நம்ம செய்ய வேண்டியத நம்ம செய்ய மாட்டோம், அவரை செய்ய வேண்டியது மட்டும் அவர் செய்யணும் நினைக்கிறோம். இது ஒரு நாளும் தேவ சமூகத்துல நடக்கவே நடக்காது, நடக்கவே நடக்காது. 38 படத்துல நடந்தா கூட அவன் செய்ய வேண்டி இருக்குது, என்ன ப்ராப்ளம், நாம செய்ய வேண்டியது நம்ம செய்ய மாட்டோம், ஆனா அவர் செய்ய வேண்டியது மட்டும் கரெக்டா செய்யணும். இது நடக்கிறது சான்ஸே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. வேதத்தின் ஆதாரத்துல வாய்ப்பே கிடையாது. காரியாக்குவன் எப்போ இதெல்லாம் விட்டுட்டு வா, அப்ப அவன் செய்ய வேண்டியது அவன் செய்யணும், அவர் செய்ய வேண்டியது அவர் செஞ்சாமா, அவர் செய்ய வேண்டியத அவர் செய்வார். அப்ப அவர் செய்ய வேண்டியது செய்யாத வரைக்கும் அவர் செய்ய வேண்டியதை செய்ய மாட்டார், செய்யவே மாட்டார். ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்கும் தேவன் ஒவ்வொரு வழிமுறை வச்சிருக்கிறார். குறைவுபடுவதற்கு குறைவெல்லாம் இருக்கணுமா, நீ இப்படி இரு, பெருகணுமா நீ இப்படி இரு, சுகம் பெறணுமா இதை செய், விடுதலை பெறணுமா இதை செய், ஆரோக்கியம் இருக்கணுமா இதை செய் என்று சொல்லி நம்ம ஒவ்வொருத்தர பார்க்கணும். அப்ப ஒவ்வொருக்கு என்ன இருக்குது, ஒவ்வொரு இதுதான் இருக்குது. அந்த வழிமுறையை செஞ்சுக்கணும்னா அது அடுத்த இருக்குது, அந்த ஆசோதம் இருக்குது, இதை செஞ்சுட்டு அதை நம்ம எடுத்துக்கணும். ஆனா இதை நம்ம செய்யாம அதை எடுக்கும் நினைச்ச என்ன செய்யாது, ஒரு நாள் அது செஞ்சாதான் அது கிடைக்கும். இது செய்யாத பட்சத்துல எத்தனை வருஷம்னாலும் சரி அது கிடைக்கவே கிடைக்காது, எப்ப செய்யலையோ அப்ப அது கிடைக்கும். அப்ப அந்த காலை நேரத்துல கூட ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை தேவனை செய்திருக்கிற ஒவ்வொரு வழிமுறையை வைத்திருக்கிறான். இந்த காலை நேரத்துல கூட அதிசயங்களை செய்வேன் என்று சொல்லி, அதிசயங்களை உனக்கு செய்வேன் என்று சொல்லி இந்த காலை நேரத்துல கெட்ட நம்மளை ஆசீர்வதிக்கிறேன், அதிசயங்களை உனக்கு செய்வேன். அப்ப அதிசயம் சொன்னபடி எல்லாருக்குமே ஆசை, எல்லாருக்குமே ஆசை. இந்த அதிசயம் யாருக்கு தேவன் செய்ய விரும்புகிறா, இந்த அதிசயம் எப்படி இருக்க போகுது, பட் இன்னைக்கு எனக்கு ஒரு அதிசயம் நடக்கணும் அப்படின்னா இந்த அதிசயம் எப்படி இருக்க போகுது, இது யாருக்கு தேவன் செய்ய விரும்புகிறார், இதுதான் இந்த காலை நேரத்துல சற்று நம்ம கவனிச்சு ஜெபிப்போம். கர்த்தரை ஆசீர்வதிப்பார், கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுத்தும். அப்போ அதிசயம் வாழ்க்கையில நடக்கும், ஒவ்வொரு நாளும் அதிசயம் நடக்கும். என்ன கர்த்தன் வாக்கு பண்ணியிருக்கிறான், நான் செய்யும் காரியம் அது பயங்கரமாயிருக்கும். அத மூணு கூட்டத்தில் என்ன செய்வாங்க, வாக்குவாங்கன்னு பார்த்து, ஒண்ணு தேவனை அறியாதவர்களும் பார்க்கணும், உன்னோடு கூட இருக்கிறவர்களும் பார்க்கணும், பட் நீயும் பார்க்கணும். இந்த மூணு விதமான கூட்டமே என்ன செய்யணும், அதிசயங்களை என்ன செய்யணும், அவங்க பார்க்கணும். மூணு கூட்டம் என்ன செய்யணும், அதிசயமா அவங்க பார்க்கணும், ஆச்சரியப்பட்டவங்க பார்க்கணும். அப்படிப்பட்ட காரியத்தை தான் ஆண்டு என்ன செய்ய விரும்புறான், இந்த காலை நேரத்துல தேவன் செய்ய விரும்புகிறான். இதுக்கு ஆதாரம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் 72, சங்கீதம் 72, சங்கீதம் 72 18 வசனத்தை பாத்தீங்கன்னா, சங்கீதம் 72:18, இஸ்ரவேலின் தேவனாயிருக்கிற உண்டாவதாக அவரும் அதிசயங்களை செய்கிறவர் அல்ல, அவரே அதிசயங்களை செய்கிறவர். அப்ப அவர் அதிசயங்கள் அப்படின் போது அந்த அதிசயம் எப்படி இருக்கும், இது அவர் செய்யற எல்லாமே அதிசயம் தான். ஆண்டவரை இயேசு செய்யற எல்லாமே இருந்தும் அதிசயங்கள் தான், அவர் செய்யற எந்த காரியம் வந்தாலும் அதிசயம் தான். 38 வியாதிகளை காணும், என்ன பண்றது, வியாதியை நீக்கிறதுக்கு அவன் எப்படி போக முடியும், யாருமே எதிர்பார்க்கல. அவன் நேரம் போனாரு, அவன் படிக்கிறதுக்கு கிளம்ப பண்ணாரு, அவன் போயிட்டே இருக்கிறான்.
இது என்னவா இருக்குது அவங்களுக்கு அதிசயமா இருக்கு. அப்ப தேவன் அங்க போறாரு, அந்த குளத்தை கட்ட போறார். அவன் கண்ணு தெரியாம இருக்கிறான், என்ன பண்றது, சிறுவன் குளத்தை கட்ட சேர பூட்டி குளத்தோட கடவு. அப்ப கடவுறான் பார்வை அடைய மட்டுமே கூட போறான். என்ன செய்யணும், பார்வை அடையணும், உன் விசவனை ரசிக்கும் போப்பான். அவன் பார்வை அடிச்சுட்டு போறான். அப்ப ஆண்டவர் செய்கிற எல்லாருமே என்னது அப்படின்னா அதிசயங்கள் தான். சோ எல்லாமே அதிசயங்கள் அப்படின்னு சொன்னா இன்றைக்கு எப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை நமக்கு செய்ய விரும்புகிறார்? அவர் தான் அதிசயத்தை செய்கிறவர். அவர் செய்யறது எல்லாமே அதிசயம் தான். அவர் தான் அவரே அதிசயங்களை செய்கிறார். அவரும் அதிசயங்களை செய்கிறவர் அல்ல, அவர் தான் அதிசயங்களை செய்கிறவர். அது எப்படி சொல்றாங்க, அவர் செய்வது எல்லாமே என்னதான் அப்படின்னா அதிசயங்கள் தான். எல்லாமே ஆச்சரியமா தான் இருக்குது. எப்படி இது நடக்குது, இது எப்படி சம்பவிக்குது, எப்படி இது சாத்தியம் ஆகுது என்று சொல்லி அவர் செய்கிற எல்லாமே நமக்கு என்னவா இருக்குது அப்படின்னா அதிசயமாக தான் இருக்கிறது. அவரே அவர் தான் அதிசயங்களை செய்ய முடியும். அவர் செய்யறது எல்லாமே அதிசயங்கள் தான். அப்படின்னா எல்லாம் நிறைய அதிசயங்கள் ஒரு வாழ்க்கை செய்யறது, அவர் செய்யறது எல்லாமே அதிசயங்கள் தானா? இன்றைக்கு எப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை ஆண்டவர் செய்ய விரும்புகிறார்? நீதிமொழியின் புஸ்தகம் 18:2 பாத்தீங்கன்னா, நீதிமொழியின் புஸ்தகம் 16 நீதிமொழி 16:5 பார்த்தீங்கன்னா, நீதிமொழி 16:5 மன வேட்டிமை உள்ளவன் எவனோ அவன் கர்த்தருக்கு அரு அவன் இப்பேற்பட்ட ஆளுநாளும் சரி மனமேட்டிமை இருந்தா அவங்க யாரு, கர்த்தருக்கு அருவறுப்பானவர்கள். அது நமக்கு தலைப்புல அடுத்த வார்த்தை சொல்லுது, கையோட கை கோர்த்தாடோ தண்டனைக்கு தப்பான். ரெண்டாவது பகுதி மட்டும் தான் இருக்கணும், அது ரெண்டும் சம்பந்தப்பட்ட வசனம். ஆனா நான் இந்த பிரடி பகுதியை மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் கவனிக்கிறேன். என்ன, கையோட கை கோர்த்தாடோ தண்டனைக்கு தப்பிக்க முடியாதுன்னு அவர் சொல்றாரு. ஆனா இன்னைக்கு அதை எப்படி சொல்றேன்னா, கையோட கை கோர்த்தாடோ தண்டனை வராம என்ன செய்யறாரு, தப்பி போக பண்ணுவார் அப்படின்னு. தண்டனை வரக்கூடிய ஒரு நபர், தண்டனை அடையக்கூடிய ஒரு நபர், ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருக்கிறாங்க. பாதிக்கப்பட வேண்டிய நபர் அங்க இருக்கிறாங்க, மற்றொன்று பாதிக்கப்படக்கூடாத நபர் அங்க இருக்கிறாங்க. ஆனா இப்ப அங்க ஒரு என்ன உருவாகுதுன்னா, ஒரு பாதிப்பு உண்டாகுது. ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருந்தாலும் பாதிக்கப்படக்கூடாத நபருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாதபடி கத்தர்க்காக செய்வது எல்லாமே அதிசயம். அந்த அதிசயம் எப்படி இன்றைக்கு எனக்கு செய்ய போறார் அப்படின்னா, ஒருவேளை நாம் பாதிக்கப்படக்கூடிய இடத்தில் இருந்தாலும், நம்மோடு இருக்கிறவர்கள் பாதிக்கப்படக்கூடியவர்களாக இருந்தாலும், அவர்களுக்கு மேல ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுகிறதா இருந்தாலும், அதே பாதிப்பு அதே இடத்துல இருக்கிற நம்மை அணுகாதபடி, அந்த பாதிப்பு நமக்கு நேரிடாதபடி நம்மை மட்டும் என்ன செய்ய விரும்புகிறார்னா, பாதுகாப்பு. ஆமே, கையோட கை கொண்டாலும் தண்டனைக்கு தப்பான் அப்படின்னு, கையோட கை கொட்டாலும் தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்றேன். கையோட கை கொட்டாலும் தப்பிச்சிடலாம் அப்படின்னு நான் சொல்றேன், தப்பிக்க முடியாதுன்னு அவர் சொல்லி இருக்கிறான். ஒரு கூட்டத்துக்கு, ஆனா ஒரு கூட்டம் அங்க தண்டனைக்கு தப்ப முடியாது, ஆனா ஒரு கூட்டம் தண்டனைக்கு அங்க தப்பும். அதான் அது அப்படி மாற்றவனுக்கு சொல்றேன், தண்டனை தப்பிக்கலாம் அப்படின்னு. என்ன தண்டனைக்கு, அந்த இடத்துல இருக்கிற ஒரு 10 அங்க இருக்கு வச்சுக்கோங்களேன், அந்த 10 9 பேருக்கு மேல என்ன வரப்போகுதுன்னா, ஒரு பாதிப்பு வரப்போகுது. 9 பேருக்கு நாமளும் 10வது ஆளா இருக்கிறோம், ஆனா 9 பேருக்கு ஏற்படுகிற அந்த பாதிப்பு 10வதா இருக்கிற உனக்கு அந்த என்ன செய்யாது, வராதபடி நான் உனக்கு ஒரு இடத்துல அங்க இருக்கிற மழை பெய்து வச்சுக்கோங்களே, 9 பேர் வேணா 10 பத்து பேர் மேல மழை விழணும், ஆனா 9 பேருக்கு மேல விடும், ஆனா உனக்கு மேல என்ன செய்யாது, விடாம. அதான் இன்னைக்கு அவர் செய்யற அதிசயம் என்னன்னா, நீ ஏதோ ஒரு இடத்துக்கு போற, ஏதோ ஒரு ஆளோடு இருக்கிற, ஏதோ ஒரு சம்பந்தப்பட்டவர் இருக்கிற, அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுது.
ஏற்பட போகுது. பட் அந்த இடத்துல அந்த அந்த பாதிப்பு உன்னை அணுகாம இல்ல அந்த பாதிப்பு உனக்கு நேரிடாம நான் உன்னை மட்டும் என்ன செய்வேன், நான் பாதுகாப்பேன். அப்ப மற்றவளுக்கு அந்த பாதிப்பு வரும், அதே இடத்துல இருக்கிற உனக்கு அந்த பாதிப்பு என்ன செய்யாது, வராது. அதான் இன்றைக்கு தேவன் நமக்கு செய்யற அதிசயம், இன்றைக்கு தேவன் நமக்கு செய்யற அதிசயம். ஆபத்தே வரக்கூடியதா இருந்தாலும், ஆபத்து வரக்கூடிய இடத்தில் இருந்தாலும், ஆபத்து நெரிடுவதாக இருந்தாலும், பட் அந்த இடத்துல நீ இருக்கிறதுனால உனக்கு அந்த ஆபத்து, ஆனா அந்த ஆபத்து அங்க வரும், அதுல பாதிக்கப்படுவோம் பாதிக்கப்படுவாங்க. பட் உன்னை அந்த இடத்துல இருந்து நான் என்ன செய்வேன் அப்படின்னா அவர்களுக்கு ஏற்படும், என்ன செய்யாது, ஏற்படாதபடி உன்னை பாதுகாப்ப. அதுதான் இந்த அதிசயம் நடக்குமா அப்படின்னு முதல்ல பார்ப்போம். அப்ப அந்த அதிசயத்தை செய்வதற்கு தேவன் என்ன எதிர்பார்த்து, யாருக்கு இந்த அதிசயத்தை தேவன் செய்ய விரும்புகிறான், இந்த அதிசயம் நடக்கிறேன்னா நான் என்ன செய்ய வேண்டும், ஆனா செய்யவே செய்யாம அதிசயம் நடக்கவே நடக்காது. அதிசயம் மட்டும் எனக்கு நடக்கணும்னு எதுவுமே செய்ய மாட்டேனாக்கா அது அந்த கதையெல்லாம் அங்க நடக்காது. நான் இந்த மாதிரி தான் இருப்பேன், ஆனா எனக்கு அது கிடையாது. பைபிள் சொல்றது காலைதோறும் அவருடைய கிருபை புதியது, எனக்கு புது கிருபை மட்டும் வரும், ஆனா 9 மணி படுத்து தூங்கமன்னா என்ன கிடைக்காது. உன வந்து அப்பவா பாடிட்டாரு, அதிகால நேரம் தட்டி தட்டி எழுப்பினு தூங்கிறாள் வந்து வச்சுட்டு பிடிச்சி எடுத்து தட்டி எழுப்பி உட்கார வச்சு திருப்பிய புடிச்சுக்கப்பா, அப்பலாம் ஆண்ட கொடுத்துருக்க மாட்டாரு. கதவை தட்டுவாரு, அவரோட வாசல கதவை தட்டுறேன், திறந்தா உள்ளே போய் அவரோட என்ன பண்ணுவேன், நான் போஜனம் பண்ணுவேன், கதவை லாக் பண்ணிட்டா கூட்டிட்டு போயிட்டே இருப்பேன். பிடிச்சா சொல்ல திண்டுக்கல் போட்டு வெளியே பூச்சிட்டு போவார், கதவை போக மாட்டாரு. கதவை தட்டுவாரு, கதவை துறக்கலன்னா கதவை துறக்கல, அப்படியா உள்ளேயே கடந்து வெளியே அழகா போட்டு ரெண்டு திண்டுக்கல் போட்டு சூப்பர் கூட்டம், அதனால திண்டுக்கல் போட்டு வெளியே வச்சு கூட்டிட்டு போயிட்டே இருந்துருவா. திரும்ப என்ன செய்யவே கூடாது, நீ அப்படியெல்லாம் போக மாட்டா. எதனால கதவை தட்டி பாக்குற, எப்போ நேரம் கதவை தட்டுறா, இதுக்கு கிருபைய கொடுக்க கதவை துறக்கல, அதனால சரி விட்டுட்டு அப்புறம் வந்து பாத்துக்கலாம், அப்புறம் எல்லாம் பாக்கலாம் உள்ளே கடை போ அப்படி போயிட்டே இருக்கும். அதனால கதையெல்லாம் கிடைக்காது, இதுக்கிட்ட அந்த கதையெல்லாம் கிடையாது. பாக்குறா வந்து கதவை தட்டுறாரு, எவ்வளவு சொல்லி சொல்லி பார்த்தாரு, இந்த மாதிரி ரொம்ப கதை ரொம்ப லாஜிக்கெல்லாம் பேசினாங்க இல்லையா, ஐயோ கையாளுக்காகும் காலாளுக்காகும் எங்க திராட்சை தோட்டத்துல இருந்தவளா கூட வந்து உள்ள உட்கார வச்சா அப்போ மிதக்கிறான். பார்த்தா என்னமோ சொல்றான், என்னென்னமோ பேசுறான். அவர் சொல்லி சொல்லி பார்த்தாரு, உங்களை கதவு திறக்கிற மாதிரியே தெரியல போய் இவன் அதுக்கு பண்ணி ஆளை தேடுறான், ஆளை காணல, வெளியில போனா கண்டவனா அடிக்கிறான், கண்டவனாம அடிக்கிறான், கண்டவனாம் திட்டுறான். ஏன் கதவை தட்ட போது துறக்கிருக்கேனா, கண்டவனா நீ திட்டுவானா, கண்டவனா ஏசுவானா, கண்டவனா பேசுவானா, என்ன அப்படின்னா கதவை தட்டமா திறக்கறது இல்ல, அப்புறமா திறந்துக்கலாம், அப்புறம் திறந்து பார்த்தா ஆளை காணும், அவன் திறந்து பார்த்தா ஆளை காணும், வெளியில போனா அப்பதான் குர்க்காவெல்லாம் அடிக்கிறான். போலீஸ்கார அடிச்சா கூட பரவாயில்ல, போலீஸ்காரன் போலீஸ்கார அடிச்சா கூட பரவாயில்ல, நைட் பண்ண குர்க்கா அடிக்கிறான். யார இந்த அம்மால, எப்படி இருந்தவ, அப்படியே மிதந்து நின்றவ, அப்படியே மிதந்து நின்றவ. ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, செய்ய வேண்டிய நேரத்துல செய்ய வேண்டிய செஞ்சது, செய்ய வேண்டிய நேரத்தை விட்டுட்டு நான் செய்யக்கூடாது செய்வன சொன்னா ஒரு கதை நடக்கும். பிள்ளைங்க பண்கள போறாங்க இல்லையா, அந்த 3 மணி நேரத்துக்குள்ள அவங்க எழுத வேண்டி எழுதிட்டாங்கன்னா திறமதாளி பிள்ளைங்க, இது 3 மணி நேரத்துல கடைசி 1 நிமிஷத்துல கூட அந்த நம்பர் போட விட்டுட்டு வச்சுக்கோங்களே, வீட்டுல வந்து 50 பக்கம் நம்பரை போடுது, எங்க வீட்டுல வந்து எதுக்கு யூஸ் ஆகுமா, ஒரு நம்பர் அது அந்த இடத்துல போட்டா 10 மார்க் அடிச்சிட்டு இருக்கோம், ஒரே ஒரு க்வெஸ்சன் நம்பர் அங்க போட்டோம்னா 10 மார்க் அடிச்சிட்டு இருக்கோம். ஆனா இப்ப அங்க மறந்துருச்சு, போடாம அங்க விட்டுடுச்சு, வீட்டுல போய் போட்டுக்கலாம், அப்புறமா போட்டுக்கலாம், வீட்டுல வந்து 50 பக்கம் போடுற அந்த நம்பர் எதுக்கு யூஸ் ஆகுமா, ஒன்னே ஒன்று யூஸ் ஆகும், எதுக்கு பேப்பர் கடையில போட்டு 5 ரூபாய்க்கு மிட்டாய் வாங்க சாப்பிட வேற எதுக்கு ஏன் ஆவிக்குள்ள வட்டார அநேக ஆசைப்படுறா, செய்ய வேண்டிய நேரத்தை விட்டுட்டு நீ செய்யக்கூடாத நேரத்தை என்ன செய்ய போற,
தோட்டத்துல வந்து குடியுங்கள் பூர்த்தியா குடியுங்கள் நான் நித்திரை பண்ணினேன் அண்ணதான் புரிச்சுதான் இருக்கிறான் கேட்காம கூட பரவாயில்ல சத்தமும் கேக்குது புடிச்சுதான் இருக்கிறான் ஒண்ணு தூங்கின சத்தமும் கேக்குது என் சகோதரியே என் பெரியமே நம்மிடம் எட்டு ஒரே ஒரு கதவை உதச்சு சரி சனியில கத்தன அவரு கதவை நேசமே பிரியமே என் மனவாளியே என் புறாவே என் தலை பணியினாலும் பணி எப்ப பெய்து பணி எப்ப பெய்து வெளியே பெய்து அவர் தலை இற பண்றார் அப்ப நைட்ல இருந்து வெளியே காலம் வரைக்கும் தட்டி நிக்கிறார் ரொம்ப நேரம் தட்டாரு நம்ம என்ன சொல்றாங்க அப்படின்னா என் கழுத்தி போட்டு எப்படி திரும்ப உடுத்துவேன் என் பாதங்களை கழுவினேன் பாதம் என்ன செய்யுமா எங்க ராஜத்தோட காவலாளியா கடந்தவன் செகப்பாந்தவன் கருப்பா மாறி போயிட்டான் செகப்பா இருந்தவன் கருப்பா மாறி போயிட்டான் கேட்க ஆள் இல்லாம கடந்தான் எங்கேயோ கடந்தான் சொந்த திராட்சை தோட்டத்தை கூட இல்ல அவன் தாயின் பிள்ளைக்கு திராட்சை தோட்டத்துக்கு காவலாளி காவலாளி நடத்தும் ஒரு வாட்ச்மேன் உத்தியோகம் பண்ணி நிக்கிறான் கும்பலா போய் வாட்ச்மேன் உத்தியோகம் பண்ணி நிக்கிறான் வாட்ச்மேன் பண்ணி எல்லாம் கொண்டு வந்து வீட்டுல உட்கார வச்சா சொல்றா என்ன சொல்றா வஸ்திரம் மாத்திட்டேன் எப்படி அது திருப்ப உடுத்துறது நீங்க என்ன சொல்லலாம் நாங்க ட்ரெஸ் மாத்திப்போம் நைட்டு போட்டேன் எப்படி அதை உடுத்துறது அப்ப அப்ப ஒண்ணு என்ன புரியுது யாராவது வெளியில பாக்க வந்தா இதோட வரக்கூடாது நைட்டியோட வரக்கூடாது நான் சொல்றேங்க பயப்படாதான்னு என்ன சொல்றான் வஸ்திரத்தை மாத்திட்டான் எப்படி வஸ்திரத்தை உடுத்துறதுன்னு சொல்றான் இல்லையா அப்ப என்ன அர்த்தம் வீட்டுக்காரர் தான் வெளியில இருக்கிறான் வீட்டுக்காரதான் யாரு வெளியில இருக்கிறாரு மனமான தான் வெளியில இருக்கிறார் இப்ப மனமான பாக்கணும் கூட எப்படி பார்க்க கூடாது நைட்டியில பார்க்க கூடாது அவன் நினைக்கிறான் காய்கறி மார்க்கெட் எல்லாத்தையும் ஒரு ஆளை வெளியில பாக்கணும் சொன்ன வீட்டுக்கார பாக்கணும் கூட அவன் என்ன செய்ய விரும்புறான் நைட்டு போ நைட்ல இருக்கிறான் எப்படி பாக்குறது திரும்ப ட்ரெஸ் என்ன செய்யணும் நான் சேரி கொடுத்தணும் சங்கடமா இருக்கும் அப்படின்னு உட்காந்து பேசுறான் இன்னைக்கு பஸ்டானுக்கும் போயிடுறாங்க காய்கறி மார்க்கெட்டு பஸ் ஸ்டாண்ட் மொத்தமும் போயிட்டு வந்துடுறான் தெரியும் ஆனா சூழமைச்சல் இருக்காட்டு நல்ல ஒரு பழக்கம் இருக்கு வீட்டுக்காரா பாக்கணும் அப்படி பாக்க கூடாது நைட்டு பாக்க கூடாது நினைச்சு ஆனா யாரு வீட்டுக்கு வந்தாலும் சரி அதே நைட்டு இல்லையா வீட்டுக்காரர் யாரு ஊழிக்கிற வந்தாலும் அது நைட்டு தான் சொந்தக்காரன் வந்தாலும் நைட்டு தான் எல்லாம் அவங்களுக்கு விஷயமே கிடையாது அது என்ன பண்ண அப்படி இருக்கு நம்ம சொல்ற காலை எப்படி அழுக்காக்குறது பேசுற விஷயம் பாருங்க
தட்டி 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 பார்த்தா சாயங்காலம் அந்த நைட் வந்து விடிய காலம் வரைக்கும் தட்டி பார்த்தா நம்ம கதவு திறக்கிற மாதிரியே கதவே திறக்கணும். இந்த ஆயிரத்தி கதை பேசி உட்காந்து தட்டி பார்த்தா திறந்து வெளியே போயிட்டா அடுத்த ஒருத்தர் பாரு கதவை திறந்து எழுந்து கதவை திறந்து கதவை திறந்து குறிப்பிட நடந்தாங்க எதை தட்டினே இருக்க மாட்டார் எல்லா நேரமும் தட்டினே இருக்க மாட்டார் தட்டி பார்த்தா குறிப்பிட்ட நேரம் தான் உருகல் பைத்தான் தட்டுற நேரம் தட்டுறாரு திறந்தடா நீ புத்திட்டாளி திறக்கலையா கதை முடிச்சு அடுத்த வருஷம் தான் அடுத்த வருஷம் பாருங்க போய்விட்டார் அவர் சொன்ன வார்த்தைதான் போச்சான் எல்லாரும் செல்லமே கண்ணே தங்கமே கொஞ்சம் கிடக்க மாட்டார் கொஞ்சமா தான் சார் பிரியமே புறாவே அப்படின்னு ஒத்துமே சொல்லியிருந்தாரு ஆனா இப்ப அவர் ஏதோ சொல்லிட்டு போயிட்டாரு அவர் சொன்ன வார்த்தை ஆதமா இருந்த அவன் அம்மாக்கு என்ன பிடிச்சிருச்சு பயம் பிடிச்ச திகில் பிடிச்சிருச்சு எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்க மாட்டார் 24 மணி ஒரே விதமா இருக்க மாட்டார் தட்ட வேண்டிய தட்டுவாரு தட்ட அந்த டைம் முடிஞ்சா அலை எஸ்கேப்பு இதுவரைக்கும் உத்தமையே புறாவேன்னு சொல்லி கொஞ்சவர் இப்ப ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு அந்த சொன்னதுனால நமக்கு என்ன பிடிச்சிருச்சு பயம் பிடிச்சதுனாலதான் கதவை திறக்க வேண்டியிருக்கிறாங்க அவர் மட்டும் வார்த்தை சொல்லணும்னா இந்த மாதிரி என்ன பண்ணி பண்ணிருக்காரு கதவையே திறந்திருக்காரு ஏதோ சொல்லிட்டாரு சொல்லும் போது அப்படி இந்த அம்மாவுக்கு என்ன பிடிச்சிருச்சு பயம் பிடிச்சி டிக்கெட் பிடிச்சி நீங்க ஆடி அடகு அடிச்சு பிடிச்ச அந்த கதவை திறந்து பார்த்தா ஆளத்தான் என்ன நடக்குது நகரத்தில் திரிகிற காவலர் யாரு நைட்டு குறுக்காங்க போலீஸ்காரன் நகரத்தில் திரிகிற டவுன்ல பாத்தீங்கன்னா நைட்ல குறுக்கான செய்வாரு விசில் ஊதி அப்படியே திரும்பி நிற்பாங்க அவன் குறுக்க அந்த நைட் குறு என்ன செய்யறாரு பாருங்க என்ன கண்டு யார் அடிச்சது யார் அடிச்சது எப்படி இருந்தவ கதவை மட்டும் திறந்ததேனா இந்த அடி உனக்கு கிடைக்குமா செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யாம பட்டானா அடி கட்டாயமா கிடைக்கும் அடி கட்டாயமா உண்டு செய்ய வேண்டிய நேரத்தில் செய்ய வேண்டியதை செய்யணும்னா அடி கட்டாயமா உண்டு மாற்றமே கிடையாது உற்கா வச்சு அடிக்க வைக்கிறா அடிக்கிறான் பொறுமை இழுக்கிறான் என்னென்னவோ நடக்குது நம்ம தெரியுது தட்ட வேண்டிய தட்டி திறந்ததுனா நீ எப்படி தெரியற நேசர தேடுறான் காண கேக்குறா கதை பாத்தீங்களா எங்க வீட்டுக்கார பாத்தீங்களா எங்க நேசரை பாத்தீங்களா நம்ம ஊருவரா திரும்புறா பாத்து தோட்ட பாத்து அவங்க பாத்தி கண்டு என்னை அடித்து காயப்படுத்தினார்கள் அழகத்தின் காவல்காரர் போதை எடுத்துக்கொண்டார்கள் எருசலேம் குமாரத்திகளே என் நேசர் கண்டீர்களா நேசத்திலே தோந்து போய்க்கிற நேசத்திலேயே தோந்து போய்க்கிறா அவர் சொன்ன வார்த்தையில தோந்து போய் கதவை அடிச்சு போய் பயந்து போய் தேர்ந்தெடுக்க நேசத்துல தோந்து போய்க்கிறோம் ஏன் தோந்து போய்க்கிற தட்டார்ல கதவை நைட் வந்து கதவை தட்டார்ல கதவை எதுவும் சொல்ல மாட்டீங்கன்னா ஆயிரத்தி எட்டு கதை பேசிட்டு இன்னைக்கு அடிக்கிறான் உரைக்கிறான் திட்டுறான் ஏத்துறான் ஏன் ஏத்த மாட்டான் எருவடு பரவலாம் காயப்படுத்துறான் எருவடு பரவலாம் காய அடிக்கிறான் அதான் சொல்ற கண்டவளா திட்டான் கண்டவளா ஏத்துறான் கண்டவளா அடிக்கிறான் காயப்படுறான் ஏன் காயப்படுற துறக்க வேண்டிய காய துறக்கிற கதவை துறப்பான்னா ஆயிரத்தி எட்டு கதை பேசி உட்காந்து இருக்கிற லாஜிக் பேசுற ஆயிரம் சட்டத்தில பேசி உட்காந்து இருக்கிற அப்படி பண்ணுவாரா அப்படி பண்ணுவாரா பண்டாரையில கொஞ்சம் பொறுத்து இருந்து பாரு இப்ப தெரியும் கதை அது எப்படி இறங்குறது அது கையா கால் அழுக்காகுமா கையா அழுக்காகும எல்லாம் அழுக்காகும் அப்பாவை தட்டி பார்த்தாரு இதோடு சொல்லிட்டு போயிட்டாரு கொஞ்சம் பொறுப்பாகலன்னு சொல்லிட்டு போயிட்டு பாரு கதவு தொடர்ந்து ஆளை காண கண்டவனா அடிக்கிறான் திட்டுறான் ஏத்துறான் படாத பாடுபடுறான் அந்த அம்மா ஏன் எல்லா நேரம் ஒரே மாதிரி இருக்க மாட்டான் எல்லா நேரம் ஒரே மாதிரி இருக்காது இருக்க வேண்டிய நேரத்துல இருக்க வேண்டிய மாதிரி என்ன பண்ணுங்க அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது பயன்படுத்தி அந்த சான்ஸை கரெக்டா பயன்படுத்திக்கணும் பட் எந்த பாதிப்பு இல்லாம கதவை பாதுகாக்க முடியும் நேரத்துல நம்ம கரெக்டா பயன்படுத்திக்கணும் அந்த அதிசயத்துக்கு நமக்கு தேவன் செஞ்சிருவான்
இப்ப தேவன் என்ன பண்ண எல்லாம் நாம செய்ய வேண்டியது செஞ்சுட்டோங்க. நான் செய்ய வேண்டும் நான் செய்யாத பட்சத்துல எனக்கு எனக்கு அவர் செய்ய வேண்டியதா செய்யவே மாட்டா. இந்த அம்மா கதவை திறந்த இந்த அம்மா வேலை இது கதவை திறந்திருந்தா அவர் என்ன பண்ணிருப்பாரு உள்ள வந்திருப்பாரு. ஏன் அடி கிடைக்குது ஏன் உத கிடைக்குது ஏன் சொத்து கிடைக்குது இன்னைக்கு ஏன் அழகு தெரியுற கொஞ்ச நேரம் ஒரு செகண்ட் கதவை திறந்திருந்தா முடிஞ்சு போச்சு. ஆனா ஒரு செகண்ட் செய்ய வேண்டிய வேலையா இன்னைக்கு நைட்டா ஏன் சுத்துற ஒரு செகண்ட் அத மட்டும் கிடையாது அகிழ்ச்சியா வாழ்ந்த சந்தோஷமா தான வாழ்ந்த நிம்மதியா வாழ்ந்த எழுந்து செய்யற சின்ன காரியம் இந்த சின்ன காரியத்தை செஞ்சிருந்தான் ஏன் காயப்படுற சின்ன காரியம் செய்யணும் என்ன கிடையாது மனசுல நம்ம கொஞ்சம் காயப்படுற துக்கப்படுற அழுற ஒப்பாதி வைக்கிற கூப்பிடுற கூப்பாடு படுற ஏதெல்லாம் செய்யற சட்ட வேண்டியதை பிறந்தது. நாம் செய்ய வேண்டும் நம்ம செஞ்சாதான் அவர் செய்ய வேண்டியத அவர் செய்வார். எல்லா நேரமும் தட்டி இருக்க மாட்டா எல்லா நேரமும் கொஞ்சமே இருக்க மாட்டா எல்லா நேரம் ஆசீர்வாதமே இருக்க மாட்டா. சான்ஸ் வாய்ப்பை பயன்படுத்தினா ஆசீர்வாதம் தண்டனைக்கு நீ தப்பிச்சிடலாம். அவனுக்கு பாதிப்பு வந்தாலும் அதே மாதிரி இருந்தாலும் உன்னை பாதிப்பு என்ன செய்வ காக்க என்னால முடியும். அப்ப நான் என்ன செய்யணும் அந்த தேவன் செய்வாரா ஒரு ராஜாக்கள் 22 அதிகாரம் ராஜா கிட்ட மட்டும்தான் நீங்க யுத்தம் பண்ணணும். ராஜாவை மட்டும் நீங்க காலி பண்ணிடணும். ராஜாவை சார் யார் உட்கார்ந்திருக்கிறாரு ஒன்னு ராஜாக்கள் 22 அதிகாரம் 31 வசந்து பாருங்க 31 சீரியாவின் ராஜா தனக்கிருக்கிற ரதங்களில் 38 தலைவர்களை நோக்கி 32 தலைவர்களை நோக்கி நீங்க சிறியவரோட பெரியவரோட யுத்தம் பண்ணாமல் ராஜாவோட மாத்திரம் யுத்தம் பண்ணுங்க. எத்தனை பேரு 32 பேர் வர ஒரு ஆளை சுத்தி 32 பேர். இப்ப யோசபாத் என்ன பண்ணவே முடியாது தப்பிக்கவே முடியாது. ஏன்னா கிளியரா சொல்லிட்டான் யாரு கூட யுத்தம் பண்ணக்கூடாது ராஜா கூட மட்டும்தான் யுத்தம் பண்ணுங்க. எத்தனை பேரு 32 பேர் சுத்தி நின்றுட்டான் படிச்சுட்ட சுத்தி ரவுண்ட் கட்டிட்டாங்க. இப்ப யோசபாத் கதை முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் போயிருக்கிற யாரு ஆகா போட. ஆனா கையோட கை கோத்தோட தண்டனைக்கு தப்பி போக பண்ணுவேன் தப்பிக்க மாட்டேன் அங்க சொல்ற இங்க சொல்ற தப்பி போக பண்ணுவேன். 32 பேர் சொல்லிட்டாங்க அடி காலி பண்ணுங்க நின்று எல்லாரும் சுத்தி படுத்து நின்றுட்டாங்க. இவன் கத்தாலும் நடக்காது கூப்பாடு படம் நடக்காது ஒண்ணுமே நடக்காது. ஆனா பிரேவ சபை நடக்கு என்ன சபை நடக்குது பாத்துக்கலாம் ஆதலா சொல்லி யுத்தம் பண்ண வந்தார்கள் கூக்குரல் இட்டான் எப்படி கண்டாங்க தெரியுமா 2-4 பத்தம்பதுப்பாங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க ஏன் தப்பி போறான் அப்படி கண்டுபிடிச்சான்னு பாருங்க 2-4 1-3 வரைக்கும் வேகமா யோசமா சமாதம் திரும்பி வந்தான். ஏன் வந்தான் தெரியுமா புறப்பட்டு யோசபாத்தை சந்தித்து ராஜா வைகை யோசபாத்தை நோக்கி துன்மார்க்கனுக்கு துணை நின்று யார் கூட இருக்கிறான் துன்மார்க்கன் கூட ரெண்டா யார் கூட இருக்கிறான் கத்தரை பகைக்கிற கூட இருக்கிறான். துன்மார்க்கனுக்கு என்ன தண்டாதவனுக்கு வந்திருக்கணும் கத்தரை பகைக்கிறவனுக்கு என்ன தண்டாதவனுக்கு வந்திருக்கணும். ஆனா ரெண்டு பேரும் ஏன் சமாதம் தெரியுமா தெரியுமா அடுத்த வார்த்தை ஆகிலும் தோப்புகளை அகற்றி
விஷயத்தில் காணப்பட்டது உண்டு என்றார். அதனால் என்ன பண்ண, எதனால் கதவுல தப்பி வர பண்ணார்னாக்க, துன்மார்க்கம் வரக்கூடிய பணம் வந்திருக்கணும், கர்த்தரை பகைக்கிறவனுக்கு என்ன நடந்து நடந்திருக்கணும். ஆனா இது ரெண்டும் உனக்கு நடக்காம நீ ஏன் நீ சமாதானமா திரும்பி வந்தனா, ஏதோ ஒரு காரியம் உனக்கு வந்து உனக்குல எதையோ ஒன்று நான் பார்த்தேன் அப்படின்னா, நாம் இருக்க வேண்டியவர்களா மாத்திரம் இருந்துட்டனா, நாம் இருக்க வேண்டியவர்கள் எது நடந்தாலும் அது நம்மளை அணுகாது. நாம் இருக்க வேண்டியவர்களாக இருந்துவிட்டா நாம் எப்படி இருக்கணுமோ, நாம் எப்படி இருக்கணுமோ அப்படி நம்ம இருந்துட்டோம்னா, நாம் இருக்கிற இடத்துல என்ன நடந்தாலும் அது நம்மள என்ன செய்யாதுன்னா அணுக. ஆனா இருக்க கூடாத விதமான நம்ம இருக்கிறதுனாலதான் அவனுக்கு என்ன தம்பிக்கு அதை சொல்ற கையோட கைப்பட்டாலும் நீ தண்டனை தப்பிக்க முடியாது. இருக்க கூடாத விதமா இருந்துட்டு நீ பரிசுத்தோட கைப்பட்டாலும் தண்டனை தப்பிக்க முடியாது. ஆனா இருக்க வேண்டிய விதமா இருந்துவிட்டு பாவியோட கை கொத்தாலும் அந்த பாதிப்பு உன்னை அணுகும். சமாதானமா திரும்பி வர தெரியுமா, ஒருத்தன் நினையாமல் போயிட்டான், ஆகா அதே அவுட் அங்கே செத்து போயிட்டான், ஆனா உன்னதான் சாவடிச்சிருக்கணும், 32 பேரை சுத்தி வளர்த்துட்டாங்க. ஆனா உன்னை ஏன சமாதானமா வர பண்ணணும்னா, உங்ககிட்ட எதையோ உன்னை கண்ட என்ன கண்ட, அது 2 நாளாகவும் 17 அதிகாரம் 2 நாளாகவும் 17 அதிகாரம் 3 4 2 வசனம் 3 4 5 3 வசனம் 5 கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார், அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன் நடந்தபடியே தன்னுடைய வழிகளில் நடந்து தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலின் செய்கையின்படி நடவாமல் ஒன்னு இஸ்ரவேலின் ராஜாக்கள் வழி என்ன செய்வே இல்லை நடக்கல. ஆனா யாரு யூதாவின் ராஜாவா இருந்த தாவீதின் வழியில அவன் என்ன செஞ்சான், நடந்த. அப்போ நம்ம தவிர்க்க வேண்டியதும் இருக்குது, நம்ம செய்ய வேண்டியதும் இருக்கு. ஒரு தேவனுடைய பிள்ளைங்க வாழ்க்கையில யார் செய்யறபடி செய்யணுமோ அவங்க செய்யறபடி செஞ்சுக்கனா, நீ எந்த இடத்துல இருந்தாலும் எந்த ஆபத்தோடு போறாம கத்த காப்பாச்சு. ஆனா செய்யக்கூடாத விதமா செஞ்சுட்டுன்னா, நல்லவனோடே இருந்தா கூட உங்களுக்கு வரக்கூடிய பாதிப்பை தடுக்க முடியாது. பரிசுத்தவான்களும் இருக்கிறாங்க, இதுக்கு யார் செய்கையின்படி நீ செய்ய விரும்ப, முன்னாடி இருக்கிறது தாவீது என்பது கடந்த நாட்டில் நடந்து போனது. அவன் கண்ணுக்கு முன்னாடி அவன் சொல்லணும், பார்க்கறது பண்ணாடினோ அதன்படி அவன் செய்யல. அப்ப நேற்று நம்ம சொன்னோம், இசர ஏன் பஞ்சம் வந்துச்சு, அவனுக்கு ஏன் குறைவு வந்துச்சு, இசர பேர்ல ராஜா இல்ல, அவன் அவன் தன் தன் பார்வைக்கு நடமாடப்படுத்திட்டு போயிட்டான். அப்ப அவன் பார்க்கறத செஞ்சு போயிட்டே இருக்கிறான். அப்போ யோசபாத் யாரு, பார்க்கறதின்படி செய்யாதவன், இதை செய்யலாமா செய்யக்கூடாதா, இது பரிசுத்தவான்களுக்கு ஏற்றதா இல்லையா என்பதை
கவனித்து அப்படியே கம்பராங்க பாருங்க, பார்க்கிற விதமெல்லாம் செய்யல. அவன் யாரு? அவன் அவன் தன் தன் பார்வைக்கு பார்க்கறான், சரி பார்க்கறதெல்லாம் செய்யறான், பார்க்கறதெல்லாம் செய்யறான், பார்க்கறதெல்லாம் செய்யறான். ஆனா இவன் பார்க்கறான், இவன் பார்க்கறத செய்யல, இவன் நடந்து போன பாதை. இது பரிசுத்தவன்களுக்கு ஏற்றதானா? இது செய்யலாமா? இது செய்யக்கூடாதா? இது வேதத்தின்படி சரிதானா? இது வேதத்தின்படி சரிதானா? இது தேவன் துக்கப்படுகிற காரியமா? இது தேவன் விசனப்படுகிற காரியமா? கர்த்தர் சந்தோஷப்படுகிற காரியமா என்பதை நிதானித்து பார்த்து செய்கிறவன் யோசபா. இன்னைக்கு பார்க்கறதெல்லாம் செய்யணும்னு நினைக்கனா செய்வாரான்றது எனக்கு சந்தேகம். யோசபா யாரு? பார்க்கறதெல்லாம் செய்யறவன் இல்லை, கண்ணு பார்க்கறதெல்லாம் செய்யறவன். அப்படி யார் செஞ்சிருக்கணும்? ஆகா ராஜா அவன் செய்தபடி அவன் செஞ்சிருக்கணும். அவன் கூட இருக்கிறான தவிர அவன் செய்யறபடி அவன் செய்ய நம்ம உலகத்துல இருக்கிறோம். நம்ம உலகத்தை தெரிஞ்சு போயிட முடியாது. நம்ம கூட இருக்கிறோம் யாரு? உலக மனிதர்கள். அந்த உலக மனிதர்கள் செய்யறபடி நீங்க செய்ய விரும்புறியா? அவன் என்ன செய்யறாங்களோ அதை அப்படியே செஞ்சு விரும்புறியா? விரும்புற நீங்க ஒண்ணு கிட்ட சொல்லுவீங்க, விரும்புறன்னு சொல்லுவீங்க இல்லையா? அவங்க செய்கை என்ன காரியம் உங்ககிட்ட இல்லை, இதெல்லாம் செய்யறாங்க நாங்க அதெல்லாம் செய்யல, எதை சொல்லுவீங்க? ஏன் கதமா அதிசயங்கள் செய்ய முடியல தெரியுமா? மற்றவனுக்கு அநிய நியாயமா வருது, நமக்கு அநியாயமா வருது. ஏன் அவன் செய்யறபடி எதை? ஒரு அச்சுப்படம் மனுஷன் ஒரு அச்சியப்பட நபர், நீ அச்சியப்பட நபர். அவங்க செய்யறபடி அவன் சொல்றான். சொல்றா இஸ்ரவேலின் ராஜாக்கள் வழி அவனை செய்யவே இல்லை, நடக்கவே இல்லை. நீட்டா தீர்க்கமா சொல்லிட்டா நடக்கல. அவன் கூட இருந்தான தவிர அவன் நடக்கல. நம்ம உலகத்தோட தான் இருக்கிறோம், உலக மனுஷோட தான் இருக்கணும், உலக மனுஷோட தான் வாழணும். அவங்க தான் நம்ம பழகிறோம், அவங்க தான் பேசுறோம், அவங்க தான் இருக்கிறோம். பல்லகொம்பு சேர்ற வரைக்கும் பூமியில தான் இருக்கிறோம், உலகத்துல தான் இருக்கிறோம். பைபிள் சொல்றது உலகத்துல இருந்தாலும் நீங்க யாரு இல்ல? உலகத்தார் அல்ல. உன் கூட இருக்கிறவன் என்னென்ன செய்யறாங்களோ அத்தனையும் நீ செய்யணும் நினைச்சாலும் சரி, நீ செஞ்சாலும் சரி. இப்ப செய்யணும் உடனே கிட்ட சொல்லுங்க, நாங்க அப்படி செய்யலன்னு சொல்லுவீங்க. எந்த காரியத்தை நீங்க செய்யல? எது இல்ல? என்ன டிஃபரன்ஸ்? அப்ப பாக்குறதெல்லாம் நான் செய்யணும்னு நினைச்சேன்னா வாழ்க்கையில தேவன் அதிசயத்தை செய்ய முடியாது. நான் எத்தனை காரியம் பார்த்தாலும் இது நான் செய்ய வேண்டியதானா? இதுக்கு வேதம் ஆமோதிக்கதா? இது வேதம் சரின்னு சொல்லுதா? இது தேவன் சரின்னு சொல்றாரா? இது தேவன் துக்கப்படுதுமா? இது தேவன் விசனப்படுத்துமா? ஆண்டவர் அப்படியெல்லாம் பார்க்க மாட்டார். நானே யோசிக்கிறேன், வேதம் பாக்குறாரா? அத்தாரிட்டியா சொல்லு, கர்த்தர் வசன் படி பார்க்கல சொல்லு. நீயா யூகிக்காது? நீயா மன கவலை மன 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 கற்பன் நீயே சொல்லாத. ஆண்டவர் அப்படி எல்லாம் பார்க்க மாட்டார், ஆண்டவர் இப்படி எல்லாம் பார்க்க மாட்டார். தெரியுமா உனக்கு அப்படி பார்க்க மாட்டார்னு? தெரியுமா அப்படி பார்க்க மாட்டார்னு? தெரியுமா என்ன நீங்க எழுதிருப்பீங்க? சாகாத படிச்சு பார்க்க கூடவும் பார்க்கவே கூடாது. நம்ம அதான் தூக்குனதான் அதை விரிவா பார்ப்போம். அந்த உடன்படிக்கை பொருட்களை கோகாத்தியர் தான் தூக்கணும். தூக்கறதா அவன் வேலையை தவிர அதை போட்டு அவன் பேக் பண்ற மாதிரி அந்த பேக்கிங்க அவன் கண்ணிலே பார்க்க கூடாது. பார்த்தா கெட்டு போயிடுவான். கத்த பத்தி உனக்கு தெரியுமா? இன்னைக்கு நீயா யூகிச்சுக்கிட்ட ஆண்டவர் அப்படிதான் இருப்பாரு, ஆண்டவர் இப்படிதான் இருப்பாரு. உன் மனக்கற்பனைய ஒழிய கத்தர் அப்படிதான் இருப்பார்னு வேற தெரியுமா உனக்கு? என்னக்க நாளை கொஞ்சம் வீட்டுல தரவுகள் வாசித்து பாருங்க. ஒண்ணு செய்ய, நீ பார்க்கிறது படி, நீ செய்யாம இருந்து நான் செய்வது வேதத்துக்கு ஒத்து போகிறதா என்பதை, நான் செய்கிறது தேவனுக்கு அனுமதிக்கிறாரா என்பதை நீ ஆராய்ந்து பார்த்து நீ செயல்படுத்துவாயானால்
அந்த தண்டனைக்கு உன்னை தப்பிப்பதற்காண்டவர் ஆயத்தமா இருக்கிறார். அப்படி இல்லாத பட்சத்துல ஒரு நாளும் தேவ நம்மளை காப்பாற்ற முடியாது. உனக்கு அதிர்ச்சி செய்யணுமா? இருபத்தி ஆறு பார்க்கிறதின் படி அவன் செய்யல, கற்பனையின் படி நான் செய்வது சரிதானா, நான் செய்வது கரெக்டா என்பதை அவன் நிதானித்து பார்த்து அவன் செய்த வண்டி செய்வாயா. எனக்கு தேவன் ஒன்று மணி அதிர்ஷன செய்வது காண்டதான் காத்துமா இருக்கான். கண்களை மூடும் சத்தமாக்கி பார்த்து தகப்பனே நன்றியோட துதிக்கிறமையாமை தோத்துரிக்கணும். ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த கால நேரத்துல உடைய சமூகத்திலே வந்து நாங்கள் நிற்கிறோம். சன்னிதானத்தில் அர்ப்பணிக்கும் உமை நோக்கி பார்க்கிறோம். கிருபையும் இரக்கமும் தயமும் இந்த காலை நேரத்துல எங்களுக்கு உண்டாகும். கடந்த நாட்கள்ல நாங்க பார்க்கிறதையெல்லாம் செஞ்சாதான், செய்ததுனாலதான் எங்க வாழ்க்கையில அதிசயம் நடக்கலன்னா இன்னைக்கு மன்னிங்க. மற்றவங்க என்ன செய்யறாங்களோ அதை நாங்க செய்யறதுக்கு நாங்க விரும்ப மாட்டோம், அப்படி செய்வதற்கு முற்பட மாட்டோம். கத்தவங்களை இறக்க பாராட்டுங்க, கத்தவங்களை தயவு பாராட்டுங்க. அப்படி செய்யாம இருக்க ஆண்டவன் திருப்பி பாராட்டி எங்க வாழ்க்கையில அதிசயங்களை செஞ்சு உன்னாமத்தை மகிமைப்படுத்துவப்பா. கிருபைகளை சொந்தருக்கட்டும், ஆளுகம் உண்டாகட்டும். ஒண்ணு, ஒரு உலக மனுஷங்கிட்ட நீ எதை பாக்குறியோ அதை நீ செய்யாத. அது ஆணோ பெண்ணோ பிள்ளைகளோ வாலிபர்களோ நீ பாக்குற ஒண்ண செய்யணும் நினைக்காத. அப்படி செய்யணும் நினைச்சேன்னா அதிசயம் வாழ்க்கை நடக்கா. அதிசயம் நடக்கிறேன்னா பார்க்கிறபடி செய்யாம அர்ப்பணிக்கிறப்போ அங்க பார்க்க செய்யாம இருக்க கிருபை தந்து ஆசோதிங்க. நாம கிருபை இருக்கும் நாமத்துல வேண்டிக் கொடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆத்மாவை கத்தனை சோதரி போலமே பரிசுத்த நாமத்தை சோதரி ஆத்மாவை கத்தனை சோதரி கத்த செய்த சுலபகாரங்கள் வரும்.